ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை பைனான்ஸ் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு, அதுக்கு பைனான்ஸ் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது பாத்தீங்கன்னா எத்ரூஎம் ஓட இந்த அப்கிரேட், ஷாங்காய் அப்கிரேட் சம்பந்தமான நியூஸ், மெட்டாவேஸ் சம்பந்தமான ரெண்டு முக்கியமான நியூஸ், ஒன்னு வந்து டீசென்ட்ரல் அண்ட் மானா நடத்தக்கூடிய ஒரு ஃபேஷன் வீக், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கவர்மெண்டோட மிகப்பெரிய ஒரு கனவு ப்ராஜெக்ட் மெட்டாவேஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு நியூஸ், பாலிகனோட பார்ட்னர்ஷிப்ஸ், இது எல்லாத்தையும் இன்றைய எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா தான், என்னோட பேர் புகழ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கம் ஆன், லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை பைனான்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 1.8 billion ஒர்த்தான ஸ்டேபிள் கோயின் கொலாட்ரல வந்து ஹெட்ஜ் ஃபண்டுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அதாவது வந்து ட்ரேடர்ஸோட பணம், இன்வெஸ்டர்ஸோட பணமா அவங்கள்ட்ட கேட்காமலே அவங்களுக்கு தெரியாமலே எடுத்துட்டு போய் ரொட்டேட் பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த லீக் பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் நிக்காம FTX இதை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பைனான்ஸும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஹிஸ்டரி கொடுத்திருக்காங்க. இது எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, August 17, 2022 இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல நிறைய குளறபடியான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மக்களோட பணத்தை எடுத்து அவங்க யூஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை நிறுவி இருக்காங்க ஃபோர்ப்ஸ்ன்ற பத்திரிக்கை. பைனான்ஸோட பவுண்டர் இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணிருக்காருன்னா, மூணு விதமான ரிப்ளை பண்ணிருக்காரு. ஒன்னு வந்து ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இது மாதிரி அவதூறுகளை பரப்பது மூலமாக மக்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையை இழந்து விட்டதாக அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, டோட்டலா மறுக்கிறார், இது மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே நடக்கலன்னு. கிளைண்ட் நடத்தின டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டிரான்சாக்ஷனை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி ஃபோர்ப்ஸ் குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஆபரேட் ஆகும், எக்ஸ்சேஞ்சுக்குள்ள என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்ன்ற விஷயமே தெரியாத மாதிரி சொல்றாரு அவர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்னோட எத்னிசிட்டி அகைன் அண்ட் அகைன் தீண்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது வந்து நான் சைனீஸ் ஆரிஜின்ற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இது ஒரு சைனீஸ் கம்பெனின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவர் என்ன சொல்றாரு, என்னோட சைனீஸ் பர்சன், ஐம் ஃப்ரம் கனடா, கனடா சிட்டிசன்ஷிப் வச்சிருக்க பர்சன் நானு, என்ன வந்து சைனீஸ் அப்படி எத்னிசிட்டி இருக்கிற மாதிரி வச்சு ட்ரீட் பண்றாங்கன்ற மாதிரி அவர் மூன்று விதமான ரிப்ளை அவர் கொடுத்திருக்காரு. பிளஸ் பைனான்ஸோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஃபீஸர் என்ன பண்ணிருக்காங்க, இது டோட்டலா மறுத்திருக்காங்க, இந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் நடக்கலன்னு. ஏன்னா FTX எங்களை கம்பேர் பண்றது வந்து மிகப்பெரிய ஒரு அவதூறா அவர் நினைக்கிறார். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி coinbase ஒரு அறிவிப்பை விட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பைனான்ஸோட BUSD பேரை வந்து March 13 அவங்க எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாப் பண்ண போறோன்ட்டு. ஆக்சுவலி அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, அவங்க இன்டர்னல் ப்ராசஸிங் அல்லது இன்டர்னல் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணதுல BUSD வந்து அந்த அளவுக்கு தரமா இல்ல, எங்க லிஸ்டிங்க்கு தேவையான தரம் அதுக்கிட்ட இல்லைன்னு சொல்லி 13 அந்த லிஸ்டிங்கை ஸ்டாப் பண்ண போறோம், சஸ்பெண்ட் பண்ண போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. மெட்டாவர்ஸ் சம்பந்தமாக ரெண்டு முக்கியமான நியூஸ் எனக்கு பார்க்க போறேன். முதலாவது நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்ட் மானா, இதுதான் வந்து மெட்டாவர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஒன் காயின். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஈவெண்ட்டை லான்ச் பண்றாங்க. என்ன ஈவெண்ட் பாத்தீங்கன்னா, 2nd ஆனுவல் மெட்டாவர்ஸ் ஃபேஷன் வீக் வந்து March 28 March 31 வரைக்கும் எங்க ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டீசென்ட்ரல் லேண்டுக்குள்ள இருக்கக்கூடிய லக்ஸரி டிஸ்ட்ரிக்ட்ன்ற ஒரு இடத்துக்குள்ள லான்ச் பண்றாங்க. இதுல யாரெல்லாம் பங்கேற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மிகப்பெரிய கம்பெனிஸ், மிகப்பெரிய கம்பெனிஸ் இந்த சென்ஸ் வந்து டாமி ஹில் ஃபைஞ்சர், அதே மாதிரியே பாத்தீங்கன்னா கோச், அடிடாஸ், DKNY, இந்த கம்பெனிஸ் எல்லாமே அதுல பங்கேற்குது. இது மெட்டாவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியூஸ் பாக்குறேன். இது ஃபர்ஸ்ட் நியூஸ் மெட்டாவர்ஸ். ஏன்னா வந்து டீசென்ட்ரல் அண்ட் மானா வந்து இப்போதைக்கு பிரைஸ் ரொம்ப கீழே இருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது இந்த சென்ஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் உள்ள அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள வந்து அவங்களுடைய விர்ச்சுவல் ஸ்டோர்ஸ் அல்லது விர்ச்சுவல் சர்வீசஸ் பண்றதுக்கு. அது மாதிரி இருக்கும்போது இந்த ஃபேஷன் வீக் வந்து இது ரெண்டாவது, முதல்ல ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முதல் வருஷம், இப்போ 2nd ஆனுவல் அந்த மெட்டாவர்ஸ் ஃபேஷன் வீக் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. 28th 31st இருக்கு 4 நாட்கள். ஜப்பான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ் லைக் ஃபிசிட்ஸு, அதே மாதிரி மிட்சுபிஷி ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாயிண்ட், அதே மாதிரி இன்னொரு பேங்க் வந்து மிசுஹோ அப்படின்ற பேங்க், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான் மெட்டாவர்ஸ் எக்கனாமிக் ஜோன் ஒன்று உருவாக்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அந்த பேரை நான் படிக்கிறேன். எப்படி ப்ரொனவுஸ் பண்ணுன்னு தெரியல, இந்த ஒரு பர்டிகுலர் பேர்ல என்ன பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்டாவர்ஸ் எக்கனாமிக் ஜோன் ஒன்று உருவாக்குறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மெட்டாவர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஆராயறதுக்கு, அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஜப்பான் கவர்மெண்ட் அல்லது ஜப்பான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு எக்கனாமிக் ஜோனை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு நியூஸுமே பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ். எத்ரியமோட அப்கிரேட், ஷாங்காய் அப்கிரேட் பேர் வந்து ஷபாலான்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த அப்கிரேட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சிருக்கும் சொல்லி இந்த டெவலப்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த அப்கிரேட் எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ETH குள்ள வந்து நிறைய வேலிடேட்டர்ஸ் இருப்பாங்க. எப்படி வேலிடேட்டர் ஆக முடியும், 32 ETH வச்சிருக்கவங்க வேலிடேட்டர் ஆக முடியும். அந்த வேலிடேட்டர்ஸ் வந்து வித்ரா பண்ணணும் அவங்களுடைய காயின்ஸ், 32 காயின்ஸ்ல காயின்ஸ் வித்ரா பண்ணணும் சொல்றதுக்காக
இந்த பர்டிகுலர் அப்கிரேடை அவங்க உருவாக்கியிருக்காங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு அறிவிச்சிருக்காங்க. லேயர் 2ல வந்து மிக முக்கியமான காயின் அல்லது மிக அதிகமாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு காயின் பாத்தீங்கன்னா பாலிகான் மேட்டிக். இந்த பாலிகான் மேட்டிக் பத்தி போன எபிசோட்ல ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் அவங்க ZK EVM அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மெயின் நெட் லான்ச்சுக்கு தயாராயிருக்காங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முதலாவது பார்ட்னர்ஷிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்பியோ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கம்பெனி. இது எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் வித் அரௌண்ட் 7 மில்லியன் யூசர்ஸ். இவங்களோட பார்ட்னர்ஷிப்ஸ்ல போயிருக்காங்க. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்னு பாத்தீங்கன்னா, லட்டின் அமெரிக்கன் பீப்புளுக்கு கிரிப்டோவை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பாலிகான் மேட்டிக் வந்து ரிப்பியோ அப்படின்ற இந்த பர்டிகுலர் கிரிப்டோ பிளாட்ஃபார்மோட பார்ட்னர்ஷிப்ல போயிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப். ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய லோட்டே அப்படின்ற ஒரு பர்டிகுலர் குரூப்போட பார்ட்னர்ஷிப்ல போயிருக்காங்க. இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பா பாக்கிறேன் பாலிகான் மேட்டிக்கை பொறுத்த அளவுக்கு. இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த கம்பெனிஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பா இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கம்பெனிஸ் எல்லாத்தோடையுமே யார் பார்ட்னர்ஷிப்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா பாலிகான் மேட்டிக், இன்க்ளூடிங் அடிடாஸ், அதே மாதிரி வால்ட் டிஸ்னி, இவங்களோட எல்லாம் பார்ட்னர்ஷிப்ல தான் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பாலிகான் மேட்டிக். இப்போ அகைன் ரெண்டு முக்கியமான பார்ட்னர்ஷிப் உள்ள வந்திருக்கு. இதனால பாலிகான் மேட்டிக்கோட பெயர் வந்து பெருசாகிட்டே தான் வருது. பிகாஸ் நிறைய பேர் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலிகான் மேட்டிக் வில் பி ஹியூஜ் இன் 2025. சோ மெதுவா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, திஸ் இஸ் தி டைம் டு பில்ட் பார்ட்னர்ஷிப்ஸ். அதாவது வந்து பியர் மார்க்கெட்ல வந்து மக்கள் ஆகிய நமக்கு வந்து இட்ஸ் டைம் டு பில்ட் அ போர்ட்போலியோ. அதே மாதிரியே வந்து கம்பெனிஸ் வந்து இட்ஸ் டைம் டு பில்ட் தர் ப்ராஜெக்ட். அதாவது நமக்கு வந்து போர்ட்போலியோ மெதுவா பில்ட் பண்ணணும், அதே கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்ட மெதுவா பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட பில்ட் பண்ற விஷயத்துல பாலிகான் மேட்டிக் இஸ் டூயிங் அன் எக்ஸலன்ட் அண்ட் கமெண்டபிள் ஜாப். இது மாதிரியான நியூஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும்னு சொன்னா எங்களுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப் அஸ் வெல் அஸ் அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உடனுக்குடன் இந்த நியூஸ் வந்து சேரும். ரைட் ஃப்ரம் 2022 ஹேக்கிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமனா நடந்துட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா BNB செயின்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் லான்ச் ஜோன் LZ என்ற டிக்கெட்ல வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் ப்ரோட்டோகால். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து கிட்டத்தட்ட 700K US dollars வந்து பேன்கேக் ஸ்வாப் டெக்ஸ் வழியாக திருடிட்டு போயிருக்காங்க திருடர்கள். இது மாதிரி ஹேக்கிங் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ரைட் ஃப்ரம் 2021 நடந்துட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு பெரிய கம்பெனிஸ் வந்து பெரிய முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் கம்பெனி ஃபண்ட்ஸ் வந்து வேலெட்ல இருக்கிறதா சரி, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதா சரி, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதா சரி, பிரிட்ஜஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நடக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கணும்னு பெருசா கேட்டுக்கிறேன். செயின் அனாலிசிஸ் ஒரு புள்ளி விவரம் அறிவிச்சிருக்காங்க. 2017 வருடத்திலிருந்து 2022 வருடம் வரைக்கும் நடந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், கிரிமினல் டிரான்சாக்ஷன், இல்லீகல் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு கிரிப்டோ, அந்த அட்ரஸஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா 2017 கிட்டத்தட்ட 4.9 பில்லியன் இருக்கு, 2018 4.6, 2019 12, 2020 8, 2021 18.1 பில்லியன், 2021 20.6 பில்லியன். இதை வந்து 9 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து சைல்ட் அபியூஸ் மெட்டீரியல் எவ்வளவு நடந்திருக்கு, அந்த எவ்வளவு டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, எவ்வளவு திருடிருக்காங்க, எவ்வளவு வந்து இல்லீகலா எடுத்திருக்காங்கன்னு, ரெண்டாவது ரேன்சம் வேர், மூணாவது ஸ்டோலன் ஃபண்ட், நாலாவது சாங்ஷன்ஸ், அஞ்சாவது வந்து டெரரிசம், ஆறாவது ஸ்கேம், ஏழாவது வந்து சைபர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், அடுத்தது வந்து ஃப்ராட் ஷாப்ஸ், கடைசிது டார்க் நெட் மெட்டீரியல். இதெல்லாமே எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இல்லீகலா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்குன்றதை குறிக்குது. 2017 2022 அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4x ஆயிருக்கு, 4x 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 4x
வந்து அந்த புள்ளி விவரம் ரொம்ப தெளிவாக நமக்கு அறிவுறுத்தது. காயின்பேஸ் அமெரிக்கால நடத்தின ஒரு சர்வேயோட ரிசல்ட்ஸ் வந்து இப்ப நான் சொல்லிடுறேன். அந்த சர்வேல வந்து 20% அமெரிக்கன் அடல்ட்ஸ் வந்து கிரிப்டோவை வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. 80% அமெரிக்கன்ஸுக்கு இப்ப இருக்கிற பினான்சியல் சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லை, அதாவது வந்து அது பெருசா சாதகமா இல்லைன்னு நம்புறாங்க. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா 76% ஆஃப் கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி அஸ் வெல் அஸ் பிளாக் செயின் தான் இனிமே ஃபியூச்சர்ல பெரிய லெவல் இருக்கும்னு பெருசா நம்புறாங்க. இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா யங்கர் ஜென்ரேஷன் ஆர் ஷோயிங் மச் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி, எஸ்பெஷலி அமெரிக்கன் யங்கர் ஜென்ரேஷன். இதனால வந்து கிரிப்டோக்கு வந்து மிகப்பெரிய சாதகமா அமையும் தான் நான் நம்புறேன். டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. முதலாவது என்ன பாத்தீங்கன்னா, ஸ்னாப் சாட் சோசியல் மீடியா ஜெயின்ட் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஓன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் சாட் பாட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதை ரிலீஸும் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா மை ஏஐ. இரண்டாவது நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொக்கோ கோலா கம்பெனி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங்க்கு என்னெல்லாம் பண்ண முடியும், மார்க்கெட்டிங் யூஸ் கேசஸ் என்னென்னலாம் ஆராய முடியும், அதுக்குள்ள என்னென்னலாம் பண்ண முடியும்ன்ற விஷயத்த
பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த ஏஐ யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரெண்டு நியூஸுமே பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு கார்பரேட், ஏதாவது ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து ஏஐ சம்பந்தமா சொல்லிடுறாங்க, ஏஐ சம்பந்தமா பேசுறாங்க, ஏஐ சம்பந்தமான யூஸ் கேசஸ் யூஸ் பண்ண போறோம் விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கனால ஏஐ வந்து கடந்த ரெண்டு மாதமாக டெய்லி டெய்லி ட்ரெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் அது ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரு முக்கியமான ஃபன் ஃபேக்ட், ஆக்சுவலி வந்து 2012 பிப்ரவரி 27 குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் இருக்கு. கேள்விகள்லாம் கேட்டோம்னு சொன்னா அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து என்கிட்ட இருக்க பணத்துல ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கட்டுமா அல்லது பிட்காயின் வாங்கட்டுமா அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பர்சன் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குவாரால இருந்து என்ன பதில் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரோலெக்ஸ் என்ற வாட்ச் வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒரு வாட்ச், அந்த வாட்சை வாங்குங்கன்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அந்த பர்டிகுலர் பர்சன் அதை கேட்காம அன்றைய காலகட்டத்தில், அதாவது 11 முன்னாடி பிட்காயினை வாங்கியிருந்தாருனா ஒரு பெரிய ரோலெக்ஸ் ஷோரூமே இன்னைக்கு வாங்கியிருக்கலாம். கிரிப்டோ அடாப்ஷன் நியூஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான நியூஸ் இருக்கு. முதலாவது என்ன பாத்தீங்கன்னா, டெல் அவிவ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிரிப்டோ ட்ரேடிங் அடாப்ட் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்தோனேஷியன் கவர்மெண்டோட லைசன்ஸ் யார் பெற்றிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்கெமி பே அப்படின்னு ஒரு பேமெண்ட் சிஸ்டம், கிரிப்டோ பேமெண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு நியூஸுமே பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து அடாப்ஷன், அதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போற ஒரு நியூஸா இந்த ரெண்டு நியூஸுமே நான் பாக்குறேன். இன்றைக்கு பார்த்த எல்லா இன்ஃபர்மேட்டிவ் நியூஸுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இன்னொரு எபிசோட்ல ஒரு சூப்பர் டோக்கன், காயின் அல்லது கான்செப்டோட மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் புகழ்.